நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், தளபதி 67 படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தோம்னா ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 days முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். கமல் அவர்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் வர்றாரு அப்படின்னா லோக்கி யூனிவர்ஸுங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாச்சு. ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் பார்த்தோம்னா நாராயண் அவர்களும் அதை தான் சொல்லியிருந்தார், லோக்கி யூனிவர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் வருன்ற மாதிரி. அதாவது கைதி 2 படத்தில் நான் நடிக்கிறேன், அதே மாதிரி தளபதி 67 படத்துக்குள்ள நான் வந்தேன் அப்படின்னா யூனிவர்ஸுங்கிறது மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போவே எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லோக்கி யூனிவர்ஸுங்கிறது இருக்க போகுது அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் எனக்குமே லோக்கி யூனிவர்ஸ் வந்து தளபதி 67 வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம்னா தளபதிக்கு மட்டும் ஒரு ப்ராப்பரான தனிக்கதையை எழுதி எடுத்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதில் முழுக்க முழுக்க தளபதியோட ஆட்டம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு படத்தை வச்சும் கூட அடுத்ததாக பார்ட் 2 எடுக்கிற மாதிரி சான்சஸ் வந்தால் கூட ஓகே தான்ற மாதிரி தோணுது. ஸோ வெயிட் பண்ணலாம், லோக்கி வந்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேர் லோக்கி யூனிவர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, நிறைய பேர் தளபதி கூடனா தனிக்கதையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. பட் ஃபைனலாக லோகேஷ் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இன்னொரு சூப்பர்வான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் கமல் சார் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இந்த படத்தை 7 Screen ஸ்டுடியோ லலித்குமார் மட்டும் இல்லாமல் கமல் சாரும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு, ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலும் இதில் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் தான். இந்த படத்துக்கு பட்ஜெட் பார்த்தோம்னா கண்டிப்பாக அதிகமாக தான் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் 2 ப்ரொடியூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் கமல் சார் சொல்லியிருப்பார், இந்த படமும் அதாவது லோகேஷ் அடுத்து எடுக்க போகிற படமும் என்னோட படம் தான், அதுக்குன்னு எந்த ஒரு ஹெல்ப்பும் எங்கிட்ட வந்து எப்போ வேணால் கேட்கலாம், நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லியிருப்பார். அது கோ ப்ரொடியூசராக கமல் சார் வரப்போகிறாரு அப்படி இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போ ப்ரொடியூசர் ஹவுஸாக பார்த்தோம்னா வரப்போறாரு அப்படிங்கிறது இன்னும் ஹாப்பி தான். ஸோ வெயிட் பண்ணலாம். கமல் சார் வந்து தளபதி 67 படத்துக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிறது 3 விதமான ப்ளஸ் தான். 1, ஆக்டிங் வைஸாக நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதே டைமில் ப்ரொடியூசராக வர்றாரு அப்படிங்கும்போது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பிரச்சனை இருக்காது, ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா. தேர்டு வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி லோக்கி யூனிவர்ஸ் விக்ரம் படத்திலிருந்து உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட கண்டிப்பாக வந்து அதுக்குண்டு நான் ரைட்ஸ் வாங்கி ஆகணும். விக்ரம் படத்தோட ப்ரொடியூசர் வந்து கமல் சார் தான், அதனால் பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக ரைட்ஸ் கொடுத்துருவாரு. ஸோ லோக்கி யூனிவர்ஸ் அப்படிங்கிறது விக்ரம் படத்திலிருந்து தளபதி 67 படத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான வேலையாயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக சூப்பர் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஸோ தளபதி ஃபேனாக கமல் சார் வந்து படத்தில் நடிக்கிறதும் சரி ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை உள்ள வர போகிறார் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.